ஹலோ, நான் டாக்டர் சுபா சார்ல்ஸ். நான் ஒரு மனநல மருத்துவர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஃபியர் பற்றி பேச போகிறோம். அதாவது பயம், ஒரு திகில், பேனிக். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து வயதான மனிதன் வர எல்லாருக்கும் அந்த ஃபியர் ஃபீலிங் எல்லாருக்கும் உண்டு. ஃபியருங்கிறது நம்ம பிறக்கும்போதே நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இன்பில்ட். இது வந்து நம்ம ஜீன்ஸில் நம்மளை பாதுகாக்க அது நம்ம படைக்கப்பட்டு இருக்குது. ஒரு பயம் அப்படின்னு வரும்போது பாடி ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணும். ஒன்று எதிர்த்து போராடும், இல்லை அந்த இடத்துலேருந்து ஓடிவிடும், இல்லை ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். ஸோ மூன்று வகையான ரியாக்ஷன் மனசில் ஒரு பயம் வரும்போது வரும். இந்த பயத்தை உண்டு பண்ணக்கூடியது என்னது? திடீர் இந்த இடத்துல ஒரு தீ பிடிக்குது, இல்லை ஒருத்தங்க யாராவது ஒரு பயந்த ஒரு இதோடு ஓடி வராங்க, அப்படி பல விஷயமான ட்ரிகர்ஸ் இருக்கும். சில உங்களுக்கு ஒரு மேலதிகாரியை பார்த்தா ஒரு அப்படியே ஒரு ஃபியர் ரியாக்ஷன் வரும், இல்லை அவங்களுக்கு ரொம்ப நாள் பிடிக்காத ஒரு எனிமியை பார்த்தா வரும், இல்லை சிலவங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு இமேஜினேஷன் ஒரு பயங்கர ஒரு ஃபியர் கொண்டு வரும், இல்லை சிலவங்களுக்கு என்னென்ன ரீசன் தெரியாது, திடீரென்று ஒரு இன்டென்ஸ் ஃபியர், ஒரு பயங்கரமான ஒரு திகிலின் பிடியில் சிக்கிக்கொள்வார்கள். ஹாசன் வந்து எனக்கு சில காலமாக பழக்கமான என்னுடைய ஒரு கிளையண்ட். அதாவது நாங்கள் பேஷண்ட் சொல்ல மாட்டோம், கிளையண்ட்டுன்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு யங் மேன், வெரி அட்ராக்டிவ் யங் மேன், நல்ல ஒரு பணி புரிகிறார். ஹீஸ் இன் அ எக்ஸிக்யூட்டிவ் லெவல் பொசிஷனில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்குது, டென்ஷன் இருக்குது, ரொம்ப தேவையில்லாமல் நான் ஒரி பண்ணுறேன், தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து சந்தித்தார். ஸோ அதற்காக சில மாத்திரைகளை அவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் வந்து வந்தார். அப்படி அதாவது அந்த 27 வயது ஒரு இளம் ஆண் வந்து அப்படி நெஞ்சை பிடித்து கொண்டு படிகளில் தவழ்ந்து வருகிற மாதிரி வந்தார். மேடம், நான் சாக போகிறேன், என்னைய காப்பாற்றுங்க, என்னைய காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் சுற்றுச்சூழலை பற்றி கவலையே படலை. யார் நம்மளை பார்த்தானே, வேடிக்கை பார்த்தானே, அதை பற்றி கவலையே படலை. அவர் பாட்டுக்கு தவண்டு வந்து நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டு வந்தார். என்ன ஹாசன் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் நிதானப்படுத்தி அவரை அப்படி படுக்க வச்சு, தரையில் படுக்க வச்சு, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மேடம் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது, என் மனசு என்கிட்ட இல்லை, நான் பைத்தியம் பிடிக்க போகிறேன், செத்து போயிடுவேன், எனக்கு பயம் அப்படி இருக்குது அப்படின்னாரு. சரி என்று சொல்லி அவரை நிதானப்படுத்தி நாக்கு கடியில் வைக்கக்கூடிய ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ அந்த டேப்லெட் அவருக்கு கொடுத்து அவர் பிபி பல்ஸை செக் பண்ணும்போது பல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அதாவது 150 பக்கத்தில் இருந்தது. அவருடைய பிபியும் ரொம்ப ஜாஸ்தியாக, அதாவது 180-120 அந்த லெவலில் இருந்தார். ஸோ அவரை படுக்க வச்சு கொஞ்சம் நிதானப்படுத்தி அவர் ஒன்றும் இல்லை, காம் டவுன், கூல் டவுன் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் நிதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கும்போது, சாக போகிறது இல்லை, உங்களுக்கு பயம்தான் காரணம், உங்கள் மனசு பயந்து இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கூல்னு சொல்லி அவரை கொஞ்சம் நிதானப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் தண்ணியில் மைக்கு வந்தார். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை மனுஷனுக்கு வருமா? வரும், நிறைய பேருக்கு வரும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் உள்ள 3/4 பேருக்கு, அதாவது more than 90%, இப்படிப்பட்ட அட்டாக் வாழ்நாளில் 2 தடவையாவது வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இன்டென்ஸ் பயத்துடைய பிடியில் சிக்கி, ஐயோ நம்ம என்ன செய்வோமோ ஏது செய்ய போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மிதமிஞ்சிய ஒரு பயத்தில் ஹார்ட் ஜாஸ்தியாக துடிக்க ஆரம்பிக்குது, வாய் வறண்டு போகுது, கை கால் நடுக்கம் ஆரம்பிக்கிறது, இல்லை வாமிட்டிங் வருது, பைத்தியம் பிடித்து விடுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, தொண்டையெல்லாம் வறண்டு போகிறது, இல்லை சில வேளை யூரினோ இல்லை மோஷனோ அப்படி தன்னால் கழித்து விடுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. இது வந்து ஒரு மிதமிஞ்சிய லெவல், இது வந்து வேரியஸ் டிகிரியில் வரும். சில உங்களுக்கு இது ஒரு மைல்டு அட்டாக்காக போகலாம். சரி, இது வந்து என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ், அதாவது க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால் என்னது, திடீர்னு ஜாப் லாஸ் ஆகலாம், இல்லை உறவினர்கள் யாரும் ஒரு சொந்தமான நெருங்கிய உறவினர்கள் ஒரு இறந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி எதுலையாவது மாட்டியிருக்கலாம், இல்லை ஒரு பயங்கரமான செயலை பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க இயற்கையாகவே மனதளவில் ரொம்ப இலகினவர்களாக இருக்கலாம். அப்போ அவங்க ஒரு விஷயத்தை கேட்டால் கூட, ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் பார்த்தா கூட, இல்லை ஒரு டிவி பயங்கரமான இது பார்த்தா கூட இப்படிப்பட்ட பேனிக் அட்டாக்குக்கு ஆளாகலாம். இதுக்கு எதுவும் காரணம் இருக்கணுமா? காரணமே தேவையில்லை.
அவர் வந்து கடைசியாக சொன்னது, நான் ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஐ ஃபெல்ட் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் தட் டே. ஐ வாஸ் கிவிங் எ டாக். நான் வந்து பேசி எல்லோரும் என்னை அப்ளாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ டூ வாஸ் ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஹார்ட்டில் பட 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 அடிக்க ஆரம்பிச்சிது. நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. தலை சுற்றி மயக்கமாக நான் கீழே விழுந்துருவனோன்ட்டு ஒரு பயம் வந்தது. ஸோ அதில் தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். நான் வந்து செத்துருவேன் அப்படின்னே நினச்சேன். ஸோ இப்படிப்பட்ட ட்ரிகர்ஸ் இல்லாமலும் வரலாம், ட்ரிகர்ஸோடையும் வரலாம். ஹாசனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தது படபடப்பு. நெஞ்சு தட 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 தடன்னு அடித்து நான் செத்துருவேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சுன்னு அவர் நினச்சாரு. ஸோ நம்ம முதல்ல இப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். உடம்பு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் மனசை பற்றி நம்ம கவலைப்படணும். ஸோ ஹாசன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு தரோ செக்அப் தன்னுடைய உடம்பை பார்க்கணும். அவருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா, ஹைப்பர் தைராய்டிசம்ல எப்படி வரும், அதிக சிகரெட் ஸ்மோக்கிங்கில் வரும், அதிகமாக காஃபி ஜாஸ்தி அருந்துவது, இது வந்து இவருடைய மெயின் ப்ராப்ளம், அதிகமாக காஃபி குடிப்பார். இப்படிப்பட்டவங்களுக்கு படபடப்பு ஜாஸ்தியாகி பேனிக் அட்டாக் வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்காமல் விழுத்திருத்தல், தூங்க வந்து மனசை சாந்தப்படுத்தும். ஸோ அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் கரெக்டான விஷயங்களை வாழ்க்கையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது, இது எல்லாம் செய்யணும். ஸோ அவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட அவருடைய கன்சல்டேஷன் பண்ணணும். இப்படிப்பட்ட திடீரென்று ஒரு பயம் வரும்போது இது உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்லை, ஆனாலும் அதை நிப்பாட்டுறதுக்கு, ஆனால் அது ரொம்ப அதை தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அதை எப்படி மேனேஜ் சில எளிய டேப்லெட்ஸ் இருக்குது, பென்சோ டயசிபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் குரூப்பில் எழுதி வாங்கி எழுதி வச்சுக்கலாம். நாக்கு கடியில் வச்சுட்டாலே தண்ணி கூட குடிக்கணும்னு தேவையில்லை, அப்படியே கரைஞ்சி அது மனசை படபடக்கிற மனசை ஹார்ட்டை கூல் டவுன் பண்ணும், மனசை ரிலாக்ஸ் பண்ணும். ஓகே எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மனசில் ஒரு தெம்பை கொடுக்கும். சரி டேப்லெட்ஸ் இல்லாமல் இதை சரி பண்ண முடியுமா? ஓ பண்ணலாம். இது வந்து ரொம்ப அக்யூட் லெவலில் இல்லாமல் கொஞ்சம் ஆரம்பம் இருக்கும்போதே எனக்கு படபடப்பு வருது, எனக்கு ஏதோ செய்ய போகுது அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் அந்த ஃபீலிங் வந்த உடனேயே என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உட்காருங்க, இல்லை படுக்க கூட செஞ்சிடலாம். ஸோ அப்போ தலைக்கு பிளட் சப்ளை நல்லா போகும். ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க. படபட பட பட படபடன்னு அடிக்கிற ஹார்ட்டு அப்படியே நிதானப்படுத்தப்படும். கூலாக ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை, இது என் திடீர்னு நான் ஏதோ பயந்துருக்கிறேன், எனக்கு இது எல்லாம் சரியாயிரும், என் ஹார்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாக போகிறதில்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்க போகிறதில்ல, எனக்கு இது திடீர்னு வந்திருக்கிற என் உடம்பில் வந்திருக்கிற ஒரு சூறாவளி மாதிரி, இது சரியாக போயிடும், இன்னும் 2 செகண்ட்ஸ் தான், இல்லை இன்னும் 2 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், எனக்கு இது சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையை கூட்டக்கூடிய இது செஞ்சு ஒரு அமைதியான சூழ்நிலை, அதாவது ஒரு சத்தம் இல்லாமல், ரொம்ப வெளிச்சங்கள் இல்லாமல், ஒரு அமைதியான சூழ்நிலையில் கொஞ்சம் நேரம் இருந்தால் இது சரியாக போகும். உடம்பு ஆரோக்கியத்துக்கும் இப்படிப்பட்ட பய உணர்வுகளுக்கும் சம்மந்தம் உண்டா? ரொம்பவே சம்மந்தம் உண்டு. உடலில் வந்து நம்ம அனிமியாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் உண்டு, டயாபெட்டிஸ் கட்டுக்கடங்காமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும், ஹார்ட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் சில வேளை ஹார்ட்டு எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனைகள் வரும், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வரும், சிகரெட் ஸ்மோக்கிங் உள்ளவங்களுக்கு ரொம்ப வரும், காஃபி அளவுக்கு மிஞ்சி காஃபி, அதாவது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 டம்ளர் போதும், அதுக்கு மேலே ஜாஸ்தியாக குடிச்சிங்கன்னா இந்த படபடப்பு ஜாஸ்தியாக வரும். ஆனால் சிலவங்களுக்கு இந்த 5 டம்ளர் கூட தாங்க முடியாது, 2 டம்ளர் தான் குடிக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒரு நல்ல இதுக்கு ஒரு நிவாரணி. இப்படிப்பட்ட அட்டாக்ஸ் வராமல் ஹார்ட்டுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து பண்ணுறது நல்ல எக்ஸசைஸ். நீங்கள் ஜிம்மில் மட்டும் போய் பண்ணுற எக்ஸசைஸோட நீங்கள் ஒரு கேம் மாதிரி சேர்ந்து பல பேரோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஷட்டிலோ ஒரு ஃபுட்பாலோ ஒரு பாஸ்கெட் பாலோ ஸோ அப்படி ஒரு குரூப் கேம் விளையாடும் போது அந்த மனசுக்கு தாங்கக்கூடிய சக்தி நல்லா வரும். இப்படிப்பட்ட பல்வேறு ஒரு காமன் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.